வளர் இளம் பெண்கள் தொடங்கி கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை வரை அனைத்து தரப்பினரையும் ஊட்டச்சத்து மிக்கவர்களாக மத்திய அரசின் போஷன் அபியான் திட்டம் மாற்றி வருகிறது. சேலம் மாவட்டத்தில் போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து மிக்க தலைமுறை உருவாகி வருகிறது. இதுகுறித்த சிறப்பு தொகுப்பை தற்போது காணலாம். கூன் குருடு செவிடு பேடு நீங்கி மானிடராய் பிறத்தல் மிகவும் அரிதானது என்கிறார் ஔவையார். இந்த அமுத மொழிக்கு ஏற்ப எந்தவித குறையும் இன்றி குழந்தை பிறப்பை உறுதி செய்கிறது மத்திய அரசின் போஷன் அபியான் திட்டம். பிறந்த குழந்தை ஊட்டச்சத்துடன் வளர்வதை உறுதி செய்யும் அரும் பணியையும் போஷன் அபியான் திட்டம் நிறைவேற்றி வருகிறது. சேலம் மாவட்டத்தில் 2696 மையங்களில் போஷன் அபியான் திட்டம் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பிறந்த குழந்தையின் வளர்ச்சியினை முதல் 1000 நாட்களுக்கு கண்காணிக்கும் உன்னத பணியினை மேற்கொண்டு வருவதாக பெருமிதத்துடன் கூறுகிறார் சேலம் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் பரிமளா தேவி. இந்த ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் அப்படிங்கிறது இந்த மாவட்டத்தில் 2696 மையங்களில் செயல்பட்டு வருகிறது. இந்த 2696 மையங்கள்லையுமே குழந்தை அதாவது முதல் 1000 நாட்கள் அப்படிங்கிறத வலியுறுத்தி போஷன் அபியான் திட்டங்கள் குழந்தைகளோட வளர்ச்சியை ஊக்குவிக்கணும். குழந்தைங்களோட பிறப்பில் இருந்து அவங்க 5 வயசு வரைக்கும் ஸ்டண்டிங் வேஸ்டிங் அண்டர் வெயிட்லாம் இல்லாமல் குழந்தைங்களோட ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதற்காக இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் ஊட்டச்சத்து மாதமாக அனுசரிக்கப்படுகிறது. இதில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி அதில் தாய்மார்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்கள் குழந்தைகளோட வளர்ச்சியை ஊர்ஜிதப்படுத்தி அவங்களோட வளர்ச்சியை உறுதி செஞ்சு கண்காணிச்சிட்டு இருக்கோம். அதுக்காக குழந்தைங்கள் வந்து மாதம் மாதம் எடை எடுக்கும் பணியும் தடுப்பூசி போடும் பணி எடையும் மட்டும் இல்லாம உயரத்தையும் கண்காணிச்சு அவங்களோட வளர்ச்சியை கண்காணிச்சிட்டு இருக்கோம். வளர் இளம் பெண்களை இரத்த சோகையின்றி ஊட்டச்சத்து மிக்கவர்களாக உருவாக்கி வருவதாக தெரிவிக்கிறார் அங்கன்வாடி பணியாளர் ஜெகதீஸ்வரி. நாங்க வளர் இளம் பிள்ளைங்கள்ல இருந்து ஏன்னா அவங்களுக்கு அப்பிருந்தே நாங்க அறிவு கொடுத்தா இது கொடுத்தா தான் கல்வி கொடுத்து அவங்களுக்கு ஊட்டச்சத்து உள்ள இப்பெல்லாம் சாப்பிடணுங்கிற கல்வி கொடுத்தாதான் அவங்க எங்ககிட்டயே அவங்களே தாயா வராங்க. தாயா வரக்குள்ள கருப்பு காலத்திலிருந்தே பராமரிக்கிறாங்க சார். நம்ம ஊட்டச்சத்து எப்படி மாவு அளவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு 165 கிராம் அளவுல நாங்க மாவு சாப்பிடணுங்கிறது சொல்றாங்க சார். நிகழ்வுகள் புது தமிழர்களுக்கு நாங்க நிகழ்வுகள் நடத்தி அவங்களுக்கு மீட்டிங் வச்சு நிகழ்வுகள் நடத்துறாங்க சார். அதே அவங்களே குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு 6 மாசம் வரையிலும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணுங்கிற ஸ்பெசிபிக்கான விஷயத்த சொல்றோம். கர்ப்ப காலத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் தங்களை மிகுந்த அக்கறையுடன் கவனித்துக் கொள்வதாகவும் கிராமப்புற வளர் இளம் பெண்களின் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வதுடன் கல்வி கற்கவும் உடல் நலனை பராமரிக்கவும் அங்கன்வாடி பணியாளர்கள் உரிய நேரத்தில் அறிவுரை வழங்குவதாகவும் வளர் இளம் பெண்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் தெரிவிக்கின்றனர். அங்கன்வாடி இதுல இருந்து கூப்பிட்டு அப்பப்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ எப்ப ஊசி போடணும், கர்ப்ப காலத்துல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எப்ப வந்து பதிவு பண்ணணும், அதுல இருந்து அவங்க நீங்க என்ன சாப்பிடணும் அப்படின்றத பத்தியும் சொல்லுவாங்க. எங்க பொண்ணு அங்கதான் படிக்கிறா, அவளுக்கும் வந்து மாசம் மாசம் எடை எடுக்கிறது, அந்த ஹைட் செக் பண்றது, அப்புறம் அவங்களுக்கு எப்படி உணவுலாம் நீங்க கொடுக்கணும், ஊசி எல்லாம் எப்ப போடணும் அப்படிங்கறத பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க கொடுப்பாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. கவர்மெண்ட்ல வந்துட்டு ஒருத்தவங்க அலட்சியமா எடுத்துட்டு யாரும் சரியா போறதில்ல. நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு அங்க இருக்கு, அது நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அங்கன்வாடி ஸ்கூல்ல வந்து எங்களுக்கு கொடுக்குற நாப்கின்ஸ் இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எப்படி சொல்ல போனா அது வந்து வெளியே வாங்கினா அது 25 ரூபாய் இருக்கு, ஆனா நாங்க இது எங்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப இலவசமா கொடுக்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே தாண்டி எங்களுக்கு வந்து இரும்பு சத்தத்தை மாத்திரம்லாம் கொடுக்குறாங்க, அதனால எங்களோட வெயிட்டும் ஹைட்டும் அடிக்கடி செக் பண்றாங்க. மீட்டிங் போறாங்க, மீட்டிங் மூலியமா வந்து எந்தெந்த காய்கறி எல்லாம் சாப்பிட்டா நல்லது, இது மூலியமா எப்படி அனிமியா இல்லாம தடுக்கிறது எப்படி, அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லித்தராங்க. அதே மாதிரி தன்னோட சுத்தத்தை எப்படி வேணி காத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லித்தராங்க. நாப்கின் எப்படி யூஸ் பண்ணணும், நாப்கின் எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லித்தராங்க. எந்தெந்த காய்கறி எல்லாம் சாப்பிட்டா நல்லது, இந்த வயசுல வந்து இந்த ஸ்டேஜ் தானாதான் நம்ம வந்து கர்ப்ப காலம் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கா எப்படிலாம் இருந்தா நல்லது அப்படின்னு இந்த வயசுலயே நல்லா சொல்லித்தராங்க. இது மூலியமா நிறைய பயனடைகிறோம் நாங்க. ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை தவறாமல் எடுத்துக்கொள்ள பாடல் மூலம் மழலை குரலில் வலியுறுத்துகிறார் சுட்டி குழந்தை யாழினி. பழங்கள் சாப்பிடம்மா, கண்ணுக்கு ரொம்ப நல்லதம்மா, பச்சை காய்கறி தின்னம்மா, விளையாட சுத்தமான ரத்தம் ஊறுமம்மா, பருப்பும் நெய்யும் சாப்பிடம்மா, விளையாட பழமும்
சுவையோடு சத்தும் சேருமம்மா. சோப்பு போட்டு கைகளை கழுவிடம்மா. கொரோனாவோடும் கேட்டுக்கம்மா. முகக்கவசம் நீயும் அணிந்திடம்மா. கொரோனா வராது உண்மையம்மா. தடுப்பூசி நீயும் போட்டுக்கம்மா. தமிழ்நாட்ட தாயாக காத்திடம்மா. மகிழ்ச்சி பொங்கிட வாழ்ந்திடம்மன்றி வணக்கம். பெற்ற குழந்தையை பேணி காப்பது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை. அதற்கு இணையாக குடிமக்களை மத்திய அரசு பேணி காத்து வருகிறது என்பதே நிதர்சனம். பொதிகை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.